கர்த்தரும் லட்சிகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் குயவனே என்ற நிகழ்வின் அடிப்படையிலே விசுவாசம் என்ற வார்த்தையை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் பர்சுத்த மத்திய எழுதின சுவிசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு என்று வார்த்தையிலே நாம் வாசிக்க முடியும் படுக்கையிலே திமிர்வாதக்காரனாய் கிடந்த ஒருவனை நான்கு பேர் சேர்ந்து சுமந்து கொண்டு இயேசு கொண்டு வந்தார்கள் இயேசு இருந்த வீட்டின் முன்பதாக திரளான கூட்டம் இருந்தபடியினாலே அவர்கள் கூரையை திறப்பாக்கி இயேசுக்கு முன்பதாக அவன் படுத்திருந்த அந்த படுக்கையோடு கூட அவனை இறக்கினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய விசுவாசத்தை கண்டார் என்று சொல்லுகிறது என்னை என் அன்பு சகோதரனை சகோதரியே நீங்கள் யாருக்காகிலும் ஜப ஜபிக்கின்ற பொழுது அல்லது யாரை ஆகிலும் ஜபத்திலே தாங்குகின்ற பொழுது கர்த்தர் அந்த ஜபத்தை கேட்டு பலத்த அற்புதங்களை செய்கிறார் ஆண்டவர் அவருடைய அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார் அவன் சுகமடைந்தவனாக படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து குதித்து தேவனை மகிமைப்படுத்தினார் நாம் ஒருமித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி விசுவாசத்தோடு கூட ஜெபிக்கின்ற பொழுது கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு உங்களுக்குள்ளே உங்கள் பிள்ளைகளுக்குள்ளே பலத்த அற்புதங்களை செய்கிறார் ஆண்டவர் உங்களுக்கு போதுமானவராக இருக்கிறார் நாம் சுபாசத்தோடு கூட கர்த்தரை நோக்கி பார்ப்போம் அவர் உங்களுக்காக பலத்த கிரியகளை செய்வார் நாம் ஜபிப்போம் நேசிக்கிறனால ஆண்ட ஒரே இந்த வேலைக்காய் காய்ச்சி தூத்துகிறோம் யாராகிலும் அண்ட ஒரே பலவீனத்தோடு கூட இருக்கின்ற இருக்கிறவர்களுக்காகமே நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டு ஒரே பலவீனங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போகட்டும் கால்களும் கரடுகளும் இயேசுவின் நாமத்தினாலே பலன் கொள்ளட்டும் கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமீன் ஆமீன்